ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 67வது தேசிய திரைப்பட விருதுகளை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நேற்று டெல்லியிலிருந்து 67வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2019 வருடம் வெளிவந்த திரைப்படங்களுக்கான விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இதை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த விருதுகளை மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய திரைப்பட விழாக்கள் இயக்குநரகம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த அமைப்பு தான் அறிவிக்கும், சரிங்களா? பாரம்பரிய முறைகள் படி நம்முடைய இந்திய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உங்க தான் இந்த விருதுகளை வந்து வழங்குவாங்க, ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன விருதுன்ட்டு பார்க்கலாம். சிறந்த தேசிய திரைப்படம். ஸோ சிறந்த தேசிய திரைப்படமாக மரக்கார் அரபிக்கடலின்டே சிங்ஹாம், ஸோ மலையாளத்தில் வெளிவந்த மரக்கார் அரபிக்கடலின்டே சிங்ஹாம், ஸோ இது ஆங்கிலத்தில் மரக்கார் லைன் ஆஃப் த அரேபியன் சி அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த திரைப்படம் தான் 2019 ஆண்டிற்கான சிறந்த தேசிய திரைப்படம் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு, ஓகேங்களா? அடுத்தது சிறந்த நடிகருக்கான விருது. ஸோ சிறந்த நடிகருக்கான விருது இந்த வருடம், அதாவது 2019 ஆண்டிற்கான விருது இரண்டு நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தி மொழியில் வெளியான போன்ஸ்லே, இந்த திரைப்படத்தில் நடித்த மனோஜ் பாஜ்பாய், ஸோ இவருக்கும், மற்றும் தமிழில் அசுரன் திரைப்படத்தில் நடித்த தனுஷ் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த இரு நபர்களுக்கு தான் கடந்த 2019 வருடத்திற்கான பெஸ்ட் ஆக்டர் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சிறந்த நடிகை விருது, பெஸ்ட் ஆக்டரஸ் அவார்டு, யாருக்குன்னா கங்கனா ரணாவத்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணிக்கு தான், அதாவது இந்தியில் வெளிவந்த மணிகர்ணிகா மற்றும் பங்கா இந்த திரைப்படங்களில் நடித்த இந்த பெண்மணிக்கு 2019 ஆண்டிற்கான பெஸ்ட் ஆக்டரஸ் அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சிறந்த தமிழ் படம். ஆமாங்க, ஒவ்வொரு பிராந்திய மொழிகள், ஸோ அட்டவணையில் இருக்கக்கூடிய 18 பிராந்திய மொழிகளில் வந்து விருதுகள் அறிவிக்கப்படும். அந்த வகையில் நம்மளுடைய தமிழில் சிறந்த திரைப்படமாக அசுரன், ஸோ கடந்த 2019 வருடம் இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த அசுரன், இதுதான் தமிழில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா, எழுத்தாளராக இருந்த பூமணி, சரிங்களா? எழுத்தாளரான பூமணி அவருடைய வெக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல், வெக்கை, சரிங்களா? இந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான்பா இந்த அசுரன் சொல்லலாம். இதுதான் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது சிறந்த துணை நடிகர் விருது, யாருக்குன்னா தமிழில் வெளிவந்த சூப்பர் டீலக்ஸ் இந்த திரைப்படத்தில் நடித்த விஜய் சேதுபதி. ஸோ இவருக்கு தான் சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இந்த திரைப்படத்தை யார் இயக்குனாங்கன்னா தியாகராஜன் குமாரராஜன். ஸோ இவர் தான் இந்த சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். அடுத்தது சிறந்த குழந்தை கலைஞர். ஸோ சிறந்த குழந்தை குணச்சித்திரனாக யார் தேர்வு செய்யப்பட்டிருந்ததுன்னா தமிழில் வெளிவந்த கே.டி சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அதாவது கருப்பு துறை அப்படின்ட்டு பொருள் போடும் கே.டி. இந்த திரைப்படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா மதுமிதா சுந்தரராமன். ஸோ இதில் நடித்த இந்த சிறுவனுக்கு தான், அதாவது நாகா விஷால் இந்த சிறுவனுக்கு தான் 2019 வருடத்திற்கான தேசிய அளவில் சிறந்த குழந்தை கலைஞர் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சிறந்த இசை இயக்கம், அதாவது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது தமிழில் வெளிவந்த விஸ்வாசம், இந்த திரைப்படத்தில் இசைக்கலைஞராக இருந்த டி ஈமான். ஸோ இவருக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த விசுவாசம் சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்காக இந்த ஈமான் சொல்லக்கூடிய இவருக்கு சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சிறந்த நடன இயக்குனர் விருது. இந்த விருது யாருக்குன்னா தெலுங்கில் வெளிவந்த மகர்சி, இதில் வந்து இயக்குனராக பணிபுரிந்த ராஜு சுந்தரம். ஸோ இவருக்கு தான் சிறந்த நடன இயக்குனருக்கான விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஒத்த செருப்பு அளவு 7. ஸோ தமிழில் வெளிவந்த ஒரு முக்கியமான திரைப்படம்னா இந்த ஒத்த செருப்பு அளவு 7 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடிகரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய பார்த்திபன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்திற்கு வந்து தேசிய அளவில் 2 விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்குப்பா. ஒன்று என்னன்னா ஸ்பெஷல் ஜூரி அவார்டு, அதாவது சிறப்பு நடுவர் தேர்வு விருது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த விருது பார்த்திபன் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, இந்த ஒத்த செருப்பு அளவு 7 இந்த திரைப்படத்திற்காக. இன்னொரு இரண்டாவது விருது பெஸ்ட் ஆடியோகிராஃபி,
பெஸ்ட் ஆடியோகிராஃபி, அதாவது சிறந்த ஒலி அமைப்புக்கான விருது அப்படின்ட்டு சொல்லலாம். யாருக்குன்னா ரெசுல் பூக்குட்டி, ரெசுல் பூக்குட்டி. ஸோ இந்த படத்தில் இருக்கார் இல்லையா, ஸோ இவருக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒத்த செருப்பு திரைப்படத்திற்கு வந்து 2 தேசிய விருதுகள், அதே போல அசுரன் திரைப்படத்திற்கும் 2 தேசிய விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது திரையுலகிற்கு ஏற்ற மாநிலம், ஆங்கிலத்தில் மோஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட். திரையுலகிற்கு ஏற்ற மாநிலமாக சிக்கிம் மாநிலம் வந்து தேர்வு செய்திருக்காங்க. சிக்கிம் மாநிலம் வந்து இதற்காக இந்த விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது போக இன்னும் சில விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு நண்பா. அதாவது சிறந்த தேசிய ஒருமைப்பாடு திரைப்படமாக தாஜ்மஹால், தாஜ்மஹால். ஸோ இது மராத்தியில் வெளிவந்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். சிறந்த தேசிய ஒருமைப்பாட்டு திரைப்படமாக இந்த விருதுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்க விருதுக்கு. அடுத்தது சிறந்த சமூக பிரச்சனைக்கான விருது, திரைப்பட விருது யாருக்கு எந்த படத்திற்குன்னா ஆனந்தி கோபால், ஆனந்தி கோபால். இதுவும் மராத்தியில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான்ப்பா. இது போன்ற பல்வேறு நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக நம்ம தமிழில் வெளிவந்த திரைப்படங்களுக்கு மட்டுமே நான் இங்கே பெருமளவு கொடுத்துருப்பேன். அதுபோக நம்மளுக்கு தெரிந்த பெருமளவு தெரிந்த நபர்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது ஓகேங்களா. இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்கள் கேட்கப்படுகிறது. அதனால இதவும் பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியம் சரிங்களா. ஸோ இதனுடன் இந்த வீடியோ முடிவடைந்த நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பா.